ஈசாய் இருதய நிவாசி நிலையத்தில் தோற்றுநராக இருக்கின்றார். அடுத்து நமது பள்ளி சுற்றுச்சாலை இப்போது நாம் அமைந்திருக்கிற இடத்துல வந்து மறு சீரமைப்பு செய்வதற்கு அவர் தான் அடித்தளம் அமைத்து கொடுத்தவர். முறையாக வரைபடம் அடைந்து அதற்கான பிள்ளையார் சிலை போட்டவரே அவர் தான். அவருக்கு ஒரு கைத்தட்டல் முதலில் கொடுத்துருவோம். அடுத்ததாக அவர் தமிழ் பள்ளிகளின் கட்டடக்குழு உருமாற்ற குருவாக இருக்கின்றார். பல பள்ளிகளுக்கு அவர் வந்து கட்டடங்கள் உருமாற்றம் செய்வதற்கு ஒரு முக்கியமான ஆளாக இருக்கின்றார். அதே சமயத்தில் நமது பள்ளியின் கட்டடக் குழுவிற்கு ஆலோசகராகவும் விளங்குகின்றார். அவர் மிகவும் அன்பானவர், இனிமையானவர், அதிலும் வெறும் அதிகமாக மிகவும் எளிமையான குணம் கொண்டவர், ஆனால் மன உறுதியுடன் மிகவும் கண்டிப்பானவர் என்பது மிக எல்லாரும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது, சரிங்களா? ஆகவே இத்தகைய ஒரு நல்ல மனிதர் நமது பள்ளிக்கு வந்தது மிகவும் சிறப்பானதாகவும் அவருக்கு நன்றி கூறும் வகையில் எல்லோரும் சாய்ராம் என்று சொல்லுங்கள். அடுத்து அன்னவரை உரையாற்ற மதிப்புக்குரிய அனைவர் பெரியவங்களுக்கும் எனக்கு மனமான நன்றி தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நீங்க எல்லாம் கொடுத்த வாய்ப்புல தான் இங்க மண்ணுக்கு நிற்கிறேன். ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாரு அவளே பேசுறது ரொம்ப நாளா தெரியும். ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த ஸ்கூலுக்கு வர்றதுல மாற்றத்தை நிறைய பார்த்துருக்கேன். இந்த கண்டீன்ல பழைய கண்டீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன், இப்ப எப்படி இருந்துச்சுன்னு இருந்தோம். நிறைய ஆர்கியூமெண்ட் இந்த கண்டீன் கட்ட போல நிறைய தூணுங்க நடுவில் வர வேண்டிய தூணுங்க எல்லாம் எடுத்தோம் போக் பண்ணோம். இல்லாட்டி இன்னைக்கு இது ஒரு தடங்களா இருந்திருக்கும். பட் நல்ல விஷயம், சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை கொடுத்து அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கிற வரத்தி அது எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது பல பேருக்கு நன்மை அடைய விஷயம். இந்த மாற்றத்தை பார்த்தா இன்னைக்கு லைப்ரரி அந்த லைப்ரரியை பார்க்கற மாதிரி ரொம்ப மிக சந்தோஷமா இருக்கு. ஏன் கேட்டா மாற்றம் அடுத்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. முதல் மாற்றம் வந்து கிளாஸ் ரூம் தான். கிளாஸ் ரூம் தான் நாங்கள் நிறையா மாற்றத்தை பார்த்தோம், நிறைய செஞ்சாங்க. இப்ப இது எல்லாம் செஞ்சிருக்க எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வரணும், உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நேற்றே அவங்க அடிச்சாங்க, ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு. ராஜா முறை கேட்டாரு வந்து தோப்பையா, இல்லை நான் தோற்கணும், வேற ஆளுக்கு பாருங்க, ஒரு ஆள் பாருங்க, நான் வேணா ஒன் ஆஃப் த கேஸா வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னேன். நான் ஒத்துக்கல ஆக்சுவலி முறை ராஜா சொல்லி சிங்கால வரைவர்கள் கேட்கும் போல நான் ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து தோற்பதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அதுல பார்ட்டிசிபேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கும் தெரியல, ஏன் செய்யணும்னு அப்படின்னு தேன் எனக்கு தெரியும். அப்புறம் தலைமை ஆசிரியர் கால் பண்ணாங்க, இவங்க ஏதோ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க, முடியாதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அவங்க ஏதோ லாயர் ஆக வேண்டிய போலக்கு இங்க இருக்காங்க, தலைமை ஆசிரியராக இருக்காங்க. ஸோ அவங்களும் ஏதோ ஒரு ஓகே இது குருவோட அழைப்பு தான் அப்படின்னு, அவரு ஆசீர்வாதத்துல தான் எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நாங்க உங்க பண்ணி நினைக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அந்த புகழும் பேரும் நீங்க எனக்கு கொடுக்க எல்லாமே என் குரு ஸ்ரீதி சாய்பாபா சேர்க்கும். அவர் காலாடி கமலம் காடு. சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ.